हाई फ्रेंड्स वेलकम टू नाइट अप चैनल इन वीडियो नाम पाकपो टापिक ब्लूबेरीज बाय रॉबर्ट फ्रॉस्ट इत वो सिक्स्थ यूनिट ना की पॉइंट्स मटपे की पॉइंट्स वेटेटे पोएम रीड पड़ी अब पोएम अंडरस्टैंड फर्स्ट ऑथर इंट्रोडक्शन पाकल रॉबर्ट फ्रॉस्ट फुल नेम रॉबर्ट ली फ्रॉस्ट इवर बॉन्ड डिटेल्स वो 26 मार्च 1874 टू 29 जनवरी 1963 कैलिफोर्निया पार अब इवर वो इंग्लैंड वह सेटल आईटार इवरे वो 20th सेंचुरी मॉडर्न पोएट अब इवर वो फर्स्ट टीचर अब फार्मर इन डेरी प्रोफेसर ऑफ पोएट्री अट हार्वर्ड अब प्रोफेशन रोल प्ले पड़ा He is called as poet of New England, country poet, regional poet and poet of woods. இவர் வந்து மேக்ஸிமம் இவரோட போயம்ஸில் எதை பற்றி எழுதுவார் அப்படின்னா நேச்சர் ப்ளஸ் கண்ட்ரி சைட் அதாவது இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய நேச்சர் அங்கே இருக்க பீப்புள் சுச்சுவேஷன்ஸ் இதுதான் வந்து எழுதுவார் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஜூலை 22, 1961 வந்து ஹி பிகேம் அ போயட் லாரட் ஆஃப் வெர்மாண்ட் ஸோ வந்துட்டு அந்த இயரில் இவர் வந்து வெர்மண்டோட போயட் லாரட்டாக வந்து இவர் சேஞ்ச் ஆகிட்டார் அண்ட் இவரோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தெரியும் மெண்டிங் வால் அப்புறம் இவரோட ஃபேமஸ் லைன் வந்து அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் ஃப்ரம் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் அண்ட் எஸ் நோ ஈவினிங் இதெல்லாம் வந்து இவரோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் தென் வந்துட்டு எஸ்ரா பவுண்டெல்லாம் இவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாய்ஸ் வில் அப்படின்ற ஒரு ஒர்க்குக்கு வந்து எஸ்ரா பவுண்ட் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட்டுக்கு ஒரு நோட்ஸ் வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளோ தான் வந்துட்டு ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் நெக்ஸ்ட்டு வந்து இவரோட அவார்ட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து என்ன அவார்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காருனா இவர் வந்து 4 times வந்து புலிட்சர் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு எதுக்காக 4 times புலிட்சர் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா இவரோட ஒர்க்குக்கு நியூ ஹாம்ஷையர் கலெக்டட் போயம்ஸ் எ ஃபர்தர் ரேஞ்ச் எ விட்னஸ் ட்ரீ இந்த 4 ஒர்க்குக்காக அவர் 4 times புலிட்சர் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு அண்ட் செகண்ட் வந்து கங்க்ரஷனல் கோல்டு மெடல் இன் 1990 ஃபார் இஸ் போயட்ரிக் ஒர்க்ஸ் இதுவும் வந்து 1990 இந்த அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு அண்ட் மார்க் ட்வைன் மெடல் அப்படின்ற அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு இதுதான் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்டோட அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் ஸோ ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து அமெரிக்காவில் பிறந்து இங்கிலாண்டில் செட்டில் ஆன ஒரு பர்சன் அப்படின்றத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் இப்போ ப்ளூபெரிஸ் டாபிக் உள்ள போனால் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒன்லி ஐம் கோயிங் டு சே த கீ பாயிண்ட்ஸ் ஆஃப்டர் தட் யூ வில் ரீட் த டெக்ஸ்ட் லைன்ஸ் டெஃபினெட்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ப்ளூபெரிஸோட இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ ப்ளூபெரிஸோட இன்ட்ரடக்ஷன் வந்து பார்க்கலாம் இது வந்து 1914 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு அதாவது 1912 எழுதி 1914 வந்து நார்த் ஆஃப் பாஸ்டனில் வந்து நம்ம 17th வால்யூமாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் நிறைய இதில் வந்து 1915 அண்ட் நிறைய இதில் 1914 சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது இது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அண்டு இதில் இது வந்து ஒரு லாங் ட்ரமேட்டிக் லிரிக்ஸ் அதாவது இதை பார்க்கும்போது ஒரு போய மாதிரி இருக்காது ஒரு கன்வர்சேஷனல் ஃபார்மேட்டில் தான் வந்து இருக்கும் ரெண்டு பீப்புள் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு ஸ்பீக்கர்ஸும் வந்து யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா மார்டன்சன் லாரன் அவண்ட லாரனோட குழந்தைங்க ஸோ இதுதான் வந்து கேரக்டர்ஸ் அதாவது ரெண்டு ஸ்பீக்கர் அதில் ஒரு ஸ்பீக்கர் வந்து நான் வர வழியில் ப்ளூபெரி பார்த்தேன் அது அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு பேசுவார் இன்னொரு ஸ்பீக்கர் அப்படியா ஓஹோ ஆஹா அப்படிம்பாரு அண்ட் லாஸ்ட்டாக வந்து இவங்க ரெண்டு பேரும் நெய்பர்ஸ் அதாவது மார்டன்சன் லாரன் பற்றி இவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க ஸோ போயமோட கீ பாயிண்ட்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம் இது வந்துட்டு ஒரு ப்ளூபெரிஸை வந்து ஆர்டினரியாக பிக்கிங் பண்ணுறது தான் அதாவது பறிக்கிறது தான் அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அண்ட் நேச்சர் வந்து நமக்கு என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கணும் அது நம்மளோட மட்டும் வச்சுக்காமல் எல்லாருக்கூடையும் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் வந்துட்டு இதனோட கான்செப்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1% ஷேர்ஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு அனதர் பர்சன் அபவுட் வாட் ஈ சீஸ் ஆன் இஸ் வே அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் அதாவது இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுவார்னா அவர் நடந்து வர வழியில் ஒரு விஷயம் பார்ப்பார் அந்த விஷயத்தை பற்றி அவர் இன்னொரு ஸ்பீக்கர்கிட்ட பேசுவார் என்ன பார்த்தார் அப்படின்னா மார்டன்சன் பாஸ்டர் அதாவது அவரோட புல்வெளியில் வந்து நிறைய ப்ளூபெரிஸ் இருந்துச்சு அதை வந்து நான் நடந்து வர வழியில் வந்து பார்த்தேன் அந்த ஒவ்வொரு ப்ளூபெரியும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கட்ட வர சோடு இருந்தது அது மட்டும் இல்லாமல் அதனோட கலர் வந்து ரியல் ஸ்கை ப்ளூ கலராகவும் இருந்துச்சு பார்க்க வந்து ஒவ்வொரு ப்ளூபெரி ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு சில ப்ளூபெரிஸ் வந்து க்ரீனாக இருக்கும் அப்படியெல்லாம் வந்துட்டு இல்லாமல் எல்லாமே வந்து நல்லா பழுத்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருனா 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டில் வந்து ஒரு சிவரு சில விஷயங்களை தவிர்த்து மற்ற எல்லா விஷயமும் வந்து எரிஞ்சு போச்சு புல் எல்லாமே எரிஞ்சு போச்சு அதில் ப்ளூபெரிஸும் ஒன்று ஆனால் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து மற்ற இந்த புல் மற்ற செடி கொடியெல்லாம் கூட வளர்ந்து வர ரொம்ப லேட் ஆச்சு ஆனால் ப்ளூபெரிஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் ப்ளூபெரிஸை பற்றி பேசுவாங்க அதனோட கலர் பற்றி பேசுவாங்க ஸ்பீக்கர் 2 வந்து என்ன கேட்பார்னா ஓகே நீங்கள்
இந்த மாதிரி ப்ளூபெரிஸோட அந்த புல் தரையில் வந்துட்டு ப்ளூபெரிஸ் வந்து இருக்கிறது அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இவர் என்ன சொல்லுவார்னா, ஆ தெரியும், அவர் வந்துட்டு அதெல்லாம் அவ்வளோவா கண்டுக்க மாட்டார், வளர்ந்துட்டு போகுதுன்னு சொல்லி விட்டுருவார். அது மட்டும் இல்லாமல் சூவிங் அப்படின்ற ஒரு பேர்டு இருக்கும், அது வந்து சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவார். அவர் வந்து கொஞ்சம் தாராள மனசு மார்டின்சன் அப்படின்னு சொல்லிட்டு லாரனை பற்றியும் பேசுவாங்க. என்ன லாரன் பற்றி பேசுவாங்கன்னா, லாரனுக்கு வந்து நிறைய குழந்தைங்க இருப்பாங்க, த்ரிஃப்டர் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப கஞ்சமான ஆள். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன், ஏன்னா அவளுக்கு நிறைய குழந்தைங்க இருக்குது, கொஞ்சம் கஞ்சத்தனமாக இருந்தால் தான் தனக்கு மட்டுமே வச்சுக்கிட்டால் தான் தன்னோட குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். ஸோ லாரன்ஸ் என்ன பண்ணுவானா, இவனுக்கு ப்ளூபெரிஸ் இருக்க இடம் தெரியும், ப்ளூபெரிஸை பறித்து அவனோட குடும்பத்து கூட மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு மீதி எல்லாம் வந்து கடையில் சேல் பண்ணிவிட்டு காலுக்கு தேவையான ஷூஸ் எல்லாம் வந்து வாங்கி போட்டுக்குவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. உடனே ஸ்பீக்கர் 2 என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல ப்ளூபெரிஸ் மட்டும் இல்லாமல் இந்த கிரான்பெரி, ராஸ்பெரி இதெல்லாம் கூட இருக்குது. நான் வந்து ஒரு நாள் வந்து லாரன் கிட்டே கேட்டேன், உனக்கு ப்ளூபெரிஸ் எங்கேயாவது இருக்கிறது தெரியுமான்னு கேட்டேன். அதுக்கு அந்த பர்சன் வந்து என்ன சொன்னான்னா, எனக்கு அவள் தெரிஞ்ச மாதிரியே கூட்டிகிட்டு போய் காமிச்சா, ஆனால் அவன் ப்ளூபெரிஸ் வந்து எங்கேயுமே காமிக்கல. அது மட்டும் இல்லாமல் அவன் ஒய்ஃப் கிட்ட வந்து, உனக்கு ஏதாவது ப்ளூபெரிஸ் இருக்க இடம் தெரியுமான்னு சொல்லி அவன் ஒய்ஃப் கிட்ட கேட்குற மாதிரி பாவனை காமிச்சான். அட் லாஸ்ட் வந்து கடைசி வரைக்கும் அவன் ப்ளூபெரி இங்கே எங்கே இருக்குன்னு சொல்லவே இல்லை, அப்படி ஒரு பர்சன் அவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, மேபி அவன் வந்து அப்படி இருக்கனால சொல்லலாம். நாம் என்ன பண்ணலான்னா, ஒரு நாள் ஏர்லி மார்னிங் போய் மார்டின்சனோட அந்த புல் தரையிலேருந்து நான் வந்து ப்ளூபெரி வந்து பறிச்சிட்டு வரலாம். ஸோ அப்போ உள்ளே போகும்போது அந்த ப்ளூபெரி அந்த இது வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப அடர்ந்து போயிருக்கும். நம்ம பக்கத்து பக்கத்துல நின்னா கூட நீ என்னை கூப்பிட்றதோ இல்லை நான் உங்ககிட்ட பேசுறதோ வந்து காது கேட்காது. அது மட்டும் இல்லாமல் லாரன்ஸ் அவங்க குழந்தைங்களும் கூட அங்கே வந்து விளையாடுவாங்க, லாரனோட குழந்தைங்களும் அங்கே வந்து விளையாடுவாங்க, பட் அவங்களாம் வந்து எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ஏர்லி மார்னிங் வந்துட்டு போய் ப்ளூபெரிஸ் வந்து பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக முடிக்கும்போது இந்த போயமை எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த ப்ளூபெரிஸ் வந்து ரெயினில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, இப்போ அந்த பழத்து மேலே வந்து மலை துளிகள் வந்து இருக்கும் இல்லையா, அதை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும்னா, ஒரு திருடன் வந்து நிறைய ஜுவல்ஸை பார்த்துட்டு அவனோட கண்ணில் எப்படி ட்விங்கிள்ஸ் மாதிரி வந்து வரும், அந்த மாதிரி இந்த ப்ளூபெரிஸ் வந்து ரெயினில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த போயமை முடிப்பாங்க. ஸோ வாட் இஸ் த மோட்டோ அண்ட் த மாரல் ஆஃப் த போயம் அப்படின்னா, நம்ம நேச்சர் நமக்கு வந்து என்ன கொடுக்குதோ அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், அது மட்டும் இல்லாமல் நேச்சர் என்ன தருதோ அதை நம்ம என்ஜாயும் பண்ணணும், மற்றவங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டோடு இதை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து எந்த கேரக்டரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, மார்டின்சன். யாரோட புல் தரையில் வந்துட்டு ப்ளூபெரிஸ் இருக்குன்னா மார்டின்சன். யார் வந்து ரொம்ப த்ரிஃப்டியர் பர்சன் கேட்டாங்கன்னா லாரன். இது ரெண்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னா 2 இயர்ஸ். ஸோ இதில் ஓப்பனிங் லைன் வந்து, யூ ஆட் டு ஹாவ் சீன் வாட் ஐ சா ஆன் மை வே டு த வில்லேஜ் த்ரூ மார்டின்சன் பாஸ்டர் டுடே, ப்ளூபெரிஸ் ஆஸ் பிக் ஆஸ் த எண்ட் ஆஃப் யுவர் தம், ரியல் ஸ்கை ப்ளூ அண்ட் ஹெவி அண்ட் ரெடி டு ட்ரம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்லேயே அவர் வந்து சொல்லியிருப்பார், நான் வந்து ஒரு புல் தரையில் ப்ளூபெரிஸை பார்த்தேன், அதை வந்து பார்க்க கட்டவரில் சோடி இருந்துச்சு, ரொம்ப ஸ்கை ப்ளூ கலரில் இருந்துச்சு, எல்லாமே அறுவடைக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி க்ளோசிங் லைன் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பார்னா, to pick where they are picking but we won't complain, you ought to have seen how it looked in the rain, the fruit mixed with the water in layers of leaves like 2 kinds of jewels, a vision for thieves. So last la pathingala and the thieves and the water abindra point vandu vandirukku, adavadhu oru thirudanukku vandu rendu jewel paatha evlo oru idu irukumo avanoda kannla evlo oru palapalappu theriyuma andha madri indha fruit mela and the rain drops irukumbodhu avlo beautiful la irukku abindru solli solirupanga. So ivula da blueberries la iruka points and hope you all understand the video. Thank you so much. If you like the video, if the video is useful, please kindly share the video with your friends. Thank you.